நீ கொடுத்த என் தந்தை மதி கொடுத்த என் ஆசிரிய பெருமக்கள் என்னுடைய அனைத்து வெற்றி தோல்விகளிலும் துணை நிற்கும் என் நண்பர்கள் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் மாணவ கண்மணிகள் அனைவரும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல்காட்டில் உயரும் உன்மதிப்பு அயல் நாட்டில். இது ஒரு திரைப்பட பாடல். நான் வந்து இப்போ இது இந்த இப்போ வரப்போகிற ஜூலை மாதம் வந்தால் அரசு பணியில் 25வது வருஷத்தில் அடியெடுத்து வைக்க போகிறேன். அது ஜூலை கிடச்சது. அதே ஆகஸ்ட் 15 வந்துச்சுன்னா நான் பிடியில் ஸ்கூல் போய் பிடி எடுத்துச்சல அது தனியாக கவர்மெண்ட் ஜாப் இல்லாத அது ஒரு 35வது வருஷத்தில் அடியெடுத்து வைக்க போகிறேன். இருபத்தஞ்சு வயசில் நான் வேலைக்கு போகும்போது எப்படி இருந்ததோ அப்படியே தான் என்னை பொறுத்தவரைக்கும் எப்படியும் அப்படியே தான் இருக்கிறேன். அப்போத்துலேருந்து என்னுடைய எண்ணம் என்னென்னா இந்த குழந்தைங்களுக்காக முழுசாக குழந்தைங்களுக்காகவே இருக்கணும். அப்போலாம் எங்கள் ஒரு கவலை என்ன கவலைனா நான் டவுனில்னா வேலை செய்யும்போது எங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பக்கத்தில் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் இருக்கும், மெட்ரிக் ஸ்கூல் இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு போட்டியாக நடத்துவாங்க, ப்ரைஸாக நடத்துவாங்க, அப்படியே பேனராக அடிச்சு ஓட்டுவாங்க, கப்பாக கொடுப்பாங்க, ஷீல்டாக கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம குழந்தைங்களாம் கொடுக்க முடியாது கொடுக்க முடியலன்னா நம்ம குழந்தைங்களாம் அப்போ வந்து அதுக்கு போட்டி போகிற அளவு நம்மகிட்ட இல்லை. மார்க்கை எடுக்கிற நம்ம குழந்தைங்க நம்ம கிட்டக்கு மார்க் எடுக்கிற குழந்தைங்களாம் இருக்கிறாங்க. இங்கே 490 மார்க்லாம் எடுக்கிற குழந்தைங்களாம் இருக்கிறாங்க. அவங்கன்னா நம்மளோட ஒரு 10 மார்க் 5 மார்க் அதிகமாக எடுப்பாங்க. இப்போ 6வதுலேருந்து 10வது வரைக்கும் படிச்சிருக்கிறோம் இல்லையா, நம்ம 12வது வரைக்கும் படிச்சிருக்கிறோம். எத்தனை பேர் வீட்டில் ஷோ கேஸ் தெரியுமா, செவத்துலேயே அப்படி கப்போர்ட் மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க இல்லையா, அது எத்தனை பேர் வீட்டில் இருந்து கை தூக்கலாம். வீடு கட்டணுங்களோ வீடு கட்டமா, வீட்டில் செல்ஃபு கப்போர்டு டிவி ஸ்டாண்டு எல்லாம் இருக்குது இல்லையா, எத்தனை பேர் வீட்டில் இருந்தது பண்ணுங்க. இதில் எத்தனை பேருக்கு 6வதுல 7வதுல அந்த கப்பு வாங்கின ஃபஸ்ட் ரேங்க் வாங்கின இந்த வாங்கினா ஷீல்டு எத்தனை பேர் அங்கே எத்தனை வச்சிருக்கிறீங்க கைத்துக்கு போகலாம். எத்தனை பேர் வீட்டில் பாருங்க. இதுதான் என்னுடைய காலையே. எந்த ஸ்கூல் பண்ணி ஒரு வீட்டுக்கு டவுனில் ஒரு வீட்டுக்கு போனால் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அப்பா அம்மா என் பாருங்க என் பொண்ணு வாங்கின ஷீல்டு, என் பொண்ணு வாங்கின கப்பு, என் பொண்ணு வாங்கின மெடலு அப்படின்னு காட்டுறாங்க. நம்ம குழந்தைங்களால் காட்ட முடியே அப்படின்னு ஒரு ஆதங்கத்தில் தான் ஒரு நான் வேலையில் கிடச்சிருந்து வேலூர் காட்பாடி ஸ்கூல்லேருந்து அரையாண்டு முழு ஆண்டு ரெண்டு பேரும் ஃபங்க்ஷன் நடத்துவேன். எனக்கு காலாண்டுக்கே நடத்தலான்னு நான் வந்து சைத்தில் எனக்கு ஒன்றும் அந்த உங்கள் காலாண்டு மதிய மார்க்கு எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இல்லை, அதனால் கொஞ்சம் தள்ளி போட்டுட்டேன். அரையாண்டு முழு ஆண்டு இருக்கிற ரெண்டு வருஷத்தில் நான் செய்வேன் ரைட்டா. இப்போ இந்த ஷீல்டுலாம் வந்து உங்ககிட்ட போய் சேரணும், உன்னுடைய பையன்கிட்ட சொல்லணும், உங்கள் சொந்த உங்கள் அப்பா அம்மா பார்த்தோன்னா சந்தோஷப்பட்டு என் குழந்தை வாங்கலாம், என் பையன் வாங்கலாம், என் பொண்ணு வாங்கலாம்னு வரப்போகிற விருந்தினருக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, சொந்தக்காரங்களாம் சொல்லுவாங்க. அது ஒரு மகிழ்ச்சி. நீ உன் பையனுக்கு சொல்லலாம், இது நான் 10வது வாங்கின ப்ரைஸு, நான் 8வது வாங்கின ப்ரைஸுன்னு சொல்லிட்டு உன் தாத்தா பேரம் வருவான், அவனுக்கும் காட்டலாம். அது வரைக்கும் இது ஷீல்டில் நிற்கும், இதுக்கு நிலையாக நிற்கணுன்றதுக்காக தான் இது பல ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்கிறேன். இதை துவக்கு விழாவாக முதல் துவக்கு விழாவாக ஒரு பெற்றோர் வாங்கம்மா. ஒரு ஆசிரியர் கம்ப்யூட்டர் டீச்சர் ஒரு மாணவர் எனக்கு அறிவுரை சொன்ன மாணவி இன்னைக்கு அறிவுரை சொன்ன மாணவி என்ன அப்படியே தெரியும். எனக்கு வந்து இந்த ஷீல்டை உங்களுக்கு காட்சிப்படுத்துவாங்க. பாப்பா புரியுதா, சென்ட்ரல் வா, அடிக்கடி
I'm going to go.
கே நந்தினி 498 எல் காவியா 484 ஆர் பிரியதர்ஷினி 479 பூர்த்தி ஏவன் 8 கிளாஸ் சாப்பிடுவாங்க நந்தினி காவியோரை பிரியதர்ஷினி ஐயாவன் எட்டு பிளஸ் டூ ஏவன் எட்டு மேக்ஸ் அது முன்னுவாங்க எல் பவானி 496 ஏப்ரல் இ லாவண்யா 456 எஸ் சந்தோஷ் 455 திருத்தி எட்டு பவானி லாவண்யா சந்தோஷ் அதே பேருமா பவானி லாவண்யா சந்தோஷ் சந்தோஷ் லவன்த் ஏவன் எட்டு காசு இது முன்னுவாங்க சார் டுவெல்த் டுவெல்த் ஏவன் எட்டு பிரியாமணி 460 54 எம் கீதா 546 ஜான்சிராணி 535 டென்த் சி ஒன் சினேகா கீதா ஜான்சிராணி டென்த் சி டூ எம் கிருத்திகா 526 எம் சிவப்பிரியா 512 498 டென்த் சி ஒன் சிட்டு கிளாஸ் வச்சு பண்ணுவாங்க சார் இதுதான் நான் எதிர்பார்க்கிறேன் இப்ப சொல்லாம செய்யுங்க இப்ப செய்யுங்க அவர் எவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நீங்க கை தட்டுறதாம பாராட்டு அவர் ஏற்பாடு பண்ணவர்களும் சரி பரிசு வாங்குறவர்களும் சரி வீடியோ தானே எடுக்கிறீங்க வீடியோ தான் சார் போட்டோ எடுக்கிறீங்க அண்ணா திரும்பண்ணா நல்லா தான் நிற்கிறீங்க ஆட்டம் மேம் இங்கே பாருங்க ஏமாமாலி 76 தமிழ சந்தம் உணவுமா 190 நல்லா சரிங்க அவ்வளோதான் சென்ட்டுங்களேன்